வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். பருத்திப்பால். அதாவது இப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இந்த பருத்திப்பால் சாப்பிட்டா நெஞ்சு சளி எல்லாம் போயிடும். இதே மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. இது வந்து பருத்தி கொட்டை. ஆல்ரெடி வந்து நான் வந்து நைட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி ஊற வச்சிட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் பருத்தி கொட்டை. பலசர கடையில் கிடைக்கும். ஒரு முழு சைஸு வெள்ளை வந்து உடச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். 5 ஏலக்காய், பச்சரிசி 100 கிராமு நைட்டை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பருத்தி பாலுக்கு வந்து சர்க்கரை இல்லாட்டி கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் வெள்ளந்தான் இருக்குது. ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரைப்பாவும் ரெடி ஆகட்டும். இப்போ வந்து பருத்தி கொட்டையை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா 8 மணி நேரம் 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கலாம். பருத்தி கொட்டையை வந்து மிக்சியில் தான் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பால் எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சல்லடையில் நல்லா பாலை வந்து இருத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், கொட்டையெல்லாம் இருக்கும். அதனால் சின்ன சல்லடையில் நல்லா இருத்துக்கங்க பாலை. இப்போ பருத்தி கொட்டையில் வந்து நல்லா பால் எடுத்தாச்சு. அதே மாதிரி பச்சரிசியை வந்து போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கிறலாம். இப்படி ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பாலை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கலர் வந்து நல்லா மாறும். அப்போ தான் வந்து அந்த வந்து அரிசி பாலை வந்து ஊற்றலாம். பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா அந்த பருத்தி பாலோட வந்து பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ அரிசி வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். இந்த அரிசி பாலை ஊற்றினோடனே நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். ஏண்டா கட்டி பட்டு போயிடும். நல்லா கிண்டி விட்டே இருங்க. அரிசி பால் ஊற்றின பின்னாடி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஏலக்காய் போட்டுக்கலாம். சுக்கு பவுடர் போட்டுக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த சுக்கு ஏலக்காயெலாம் போட்டோடனே நல்ல கம்முண்டு வாசனை வருது. அரிசி பால் ஊற்றினோம் இல்லைங்களா, அது நல்லா பச்சை வாடை எல்லாம் போயிருச்சு. இப்போ தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். பருத்திப்பால் வாசனை அப்படியே கம்முண்டு நல்ல வாசனை நல்லா வருது. இப்போ பருத்திப்பால் வந்து ரெடி ஆயிருச்சு. இறக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சக்கரைப்பாகை ஊற்றணும், ஏண்டா இல்லாட்டி பால் வந்து திரிஞ்சு போயிடும். இப்போ சக்கரைப்பாகை சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரைப்பாகை ஊற்றினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரான பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நெஞ்சு சளி மூட்டு வலிக்கெல்லாம் இது நல்லது. இப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.